மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமானவரை உங்க எல்லாருக்குமே அறிமுகப்படுத்துறேன். மக்களுக்கு மட்டும் கிடையாது, இந்திய உளவுத்துறைக்கும் இவரை அறிமுகப்படுத்துறேன். இந்த நபர் பேர் வந்து மௌலானா சம்சுதீன். இவரை ஏன் நான் அறிமுகப்படுத்துறேன்னா, இவர் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காரு இவருடைய யூடியூப் தளத்தில். அந்த யூடியூப் தளம் வந்து மௌலானா சம்சுதீன் அந்த அபிஷியல் பழக்கம்னு ஒரு 28,000 பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பக்கம் இருக்குது. அதில் இவருடைய வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோ ஏன் மிகவும் முக்கியமானது, ஏன் இந்திய உளவுத்துறைக்கு மிகவும் முக்கியமானதுன்னா, இவர் வந்து தாலிபான்லாம் பழகிக்கணும்னு அந்த வீடியோவில் சொல்கிறார். அதில் மிக குறிப்பிட்ட அளவு அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, தாலிபானுடைய ஆப்கானிஸ்தான தாலிபானுடைய வெற்றியை இந்திய இஸ்லாமியரெல்லாம் கொண்டாடணும். இப்போ இந்த மௌலானா சம்சுதீன் மாதிரி ஒரு 4-5 தீரானது, இந்த 4-40 பேர் கெடுக்கிறதுனால தான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் கெட்ட பேர் வருது. என்னை கேட்டீங்கன்னா, இப்போ எதுக்கு இவர் தாலிபானை இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசுகிறான்னு தெரியவே இல்லை. இந்த மாதிரி தீவிரவாத நடவடிக்கைகள் அதை ஆதரிக்கக்கூடிய நபர்கள்னால யார் பெரிய லெவலில் இங்கே பெரும் பாவத்தை சுமக்கிறானா, இஸ்லாமிய சமூகம் தான் சுமக்குது. எனவே இதில் இஸ்லாமிய இளைஞர்களுக்கு தான் போதுமான அளவுக்கு விழிப்புணர்வு தேவை. ரெண்டாவது, அதை விட அதிகப்படியான பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா, நம்ம எல்லா பேருக்குமே இருக்குது. ஏன் நம்ம சொல்கிறோன்னா, இந்த மாதிரி சமூகத்தில் உட்காந்துட்டு கூறுகிடத்தனமே எதாவது பேசி இவனால் ஒரு 10 தீவிரவாதி உருவாகி அவன் குண்டு வச்சுன்னா நம்ம குழந்தையும் சாகும். சொல்கிறது புரிஞ்சுங்களா? அதாவது பாருங்கள், ஒவ்வொரு முறையும் நம்மளால் என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, இந்த நாட்டை நேசிக்கிறத விட, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை நேசிக்கிறத விட, சவுதி அரேபியாவுக்கு முட்டு கொடுக்குறதுல இந்த மாதிரி ஆளுக அதிகமாக இருப்பான். இவனுக்கு பெரும்பாலும் பாருங்கள், சவுதி அரேபியாவுக்கு முட்டு கொடுத்துருப்பான், அவன் போய் அமெரிக்காவுக்கு முட்டு கொடுத்துருப்பான். அவன் ஒரு நாளும் சவுதி அரேபியா ஒரு அகதியை கூட, ஒரு இஸ்லாமிய அகதியை கூட ஏற்றுக்க மாட்டான். ஆனால் இங்கேருந்து உட்காந்து சவுதி அரேபியாவுக்கு முட்டு கொடுத்துருப்பானுங்க. இன்னொரு பக்கத்து ஐஎஸ்ஐஎஸ்க்கு முட்டு கொடுத்துருப்பான். இன்னொரு பக்கத்து இந்த தாலிபானுக்கு முட்டு கொடுத்துருக்கானுங்க. இந்த வீடியோவிலே கூட ஓப்பனாக இந்த மௌலானா சம்சுதீன் அவர்கள் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து அந்த தாலிபன் தீவிரவாதி கூட நான் நெருங்கி பழகினவன், அவரை தான் ஒப்புதல் வாக்குன்னு கொடுத்துருக்காரு. அவரை பக்கத்திலே பார்த்துருக்கேன், அவங்க எல்லாருமே 100% இஸ்லாமிய சட்டங்களை மதிப்பவர்கள், அதன்படி வாழ்பவர்கள். அதில் இன்னொன்று சொல்கிறாரு, அவங்களுக்கு பயமும் இல்லை, பணமும் தேவையில்லை, அவங்களுடைய நோக்கத்துக்காகவே அவங்க வாழ்கிறவங்க. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த மாதிரி அந்த சைக்கோ மாதிரி எதையாவது மனநலம் பிடிச்சமா எதாவது பேசிக்கிட்டு கூடாது. ஏன்னா அங்கே போதவளவுக்கு ஆயுதங்கள் வாங்குறதுக்கு அவங்க கையில் இருக்கிற ஒவ்வொரு மிஷின் கணக்கு குறைஞ்சபட்சம் 2-3 லட்சம் ரூபா இருக்கும். நல்ல நவீன ரகமாக பார்த்து கள்ளச்சந்தையில் வாங்குறாங்க. அந்த கள்ளச்சந்தை வாங்குறதுக்கு காசு தேவையா இல்லையா? அந்த காசு எதுக்காக எப்படி தயார் பண்ணுறாங்க? கஞ்சாவை கடத்தி தயார் பண்ணுறாங்க. இந்த அறிவு இந்த ஆளுக்கு இருக்குமா? போதுமான அளவுக்கு இங்கே டேட்டா இருக்குது, நீங்கள் தேடி பாருங்க. செய்தி நிறுவனம் நம்ப வேணாம், ஆனால் ஆய்வு கட்டுரைகளை நம்பலால. ஆய்வு கட்டுரைகள் என்ன சொல்லுதுன்னா, பெரும்பாலும் சுமார் 3000-4000 கோடி மதிப்பிலான காசு உங்களுக்கு வர வழியை தாலிபான்களுக்கு கஞ்சாவை கடத்துற மூலம் தான். அதை வச்சு தான் நீங்கள் ஆயுதமே வாங்குறானுங்க. அங்கே தாலிபான்கள் சுமார் 80,000 பேரை வச்சு எப்படி இவங்க தொடர்ந்து இந்த போர் நடத்த முடிஞ்சுன்னா, அவங்க ஒவ்வொரு நாளும் சுமார் $10-15 கொடுக்குறாங்க. யார் இவங்களோட போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு மெஷின் கன்னு கொடுத்து, தேவையான உதவிகளும் கொடுத்து, பணமும் கொடுத்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அதுக்கு தேவையான பணத்தை எப்படி சம்பாதிக்கிறான்? கஞ்சாவை கடத்தி சம்பாதிச்சிருக்கான். அந்த அறிவு எதுவும் இல்லாமல் அவங்களுக்கு பணம்லாம் தேவையே கிடையாது. பணம் இல்லைன்னா எப்படி ராஜா போராட்டம் நடத்துவான்? சும்மா எதையாவது பேசுறதா? எனவே இதெல்லாம் சும்மா உணர்வு தூண்டுற வேலை. இதை பார்த்துட்டு 1000 பேர் லைக் வேற, அதுல வசனங்கள் வேற. இந்த மாதிரி இப்ப தாலிபான்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிறைய பேர் முக்கியமான சில விவாதங்களை வைக்கிறாங்க. அதுல மிக முக்கியமானது இந்த விவாதம், அதாவது இஸ்லாமிய சட்டத்தை மதிச்சுதான் இங்க தாலிபான்கள் போர நடத்துறாங்க. அவங்க கண்ணியமானவர்கள். இஸ்லாமிய சட்டம் என்ன சொல்லுவது தெரியுமா? தாலிபான்கள் எப்படி போர் செய்வாங்க தெரியுமா? அப்படி ஊருக்கு பாடம் நடத்தியா ஒரு கும்பல், அவன் என்ன சொல்றான் பாருங்க, பெண்களை கொலை செய்ய மாட்டாங்க, குழந்தைகளை கொலை செய்ய மாட்டாங்க, நோய்வாய்ப்பட்டவரை கொலை செய்ய மாட்டாங்க, கட்டிடங்களை இடிக்க மாட்டாங்க, தங்கள்கிட்ட சரண்டர் ஆகிறாங்களே அவங்கள கொலை செய்ய மாட்டாங்க, தங்கள்கிட்ட சரண்டர் ஆகி கைதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல உணவுகள் கொடுப்பாங்க, விலங்குகளை கொலை செய்ய மாட்டாங்க, மரங்களை வெட்ட மாட்டாங்க. இப்படி ஒரு பெரிய லிஸ்டே வச்சுருக்காங்க. அது எல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி அதுதான் புனிதமான போர் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பாவிகள் இதுக்கும் இது முதல் தாலிபான்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி பேசுகிற கும்பலை பார்த்தா எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. வேற ஒரு உலகத்தில் வாழ்ந்தோ அப்படின்னு தோணுது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு தாலிபான்களுக்கு தெரியுமா? தாலிபான் யாரும் உனக்கு தெரியுமா? உன்னை யாரும் தாலிபான் தெரியுமா? இதை குறிப்பிட்ட அளவு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை வச்சே இது ஒட்டுமொத்த சங்கத்தையும் என்னால் உடைக்க முடியும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் 9 தேதி காபூலில் இருக்கக்கூடிய பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் பள்ளிக்கூடம் விட போகிற நேரத்தில் விட்ட நேரத்தில் குண்டு ஒன்று வெடிச்சிச்சு. அந்த குண்டுனால சுமார் 90-90 பேர் இறந்து போனாங்க. அதில் 60 குழந்தைகள் தான். அந்த குழந்தைகளோட வயது 11-15. அந்த குண்டு வெடிப்பில் உடல் ஊனமுற்றவர்கள் காயமானவங்களுடைய எண்ணிக்கை சுமார் 172. இது என்றைக்கும் நடந்தது கிடையாது, இந்த வருஷம் மே மாதம் நடந்தது. இது ஏன் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நான் முன்னுக்கு வைக்கிறேன்னா, இதை நடத்துனது ISIL, அதாவது தாலிபானுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு.
இவங்க ஐஎஸ்ஐஎஸோடய நெருக்கமாக இருப்பாங்க, ஐஎஸ்ஐஎலோடய நெருக்கமாக இருப்பாங்க, இவங்க அல்கேதாவோடய நெருக்கமாக இருப்பாங்க. இருக்க எல்லா தீவிரவாத அமைப்போடையும் தாலிபான்கள் தெளிவான ஒரு தொடர்பு உண்டு. அவங்க தான் இந்த குண்டுவெடிப்புக்கு காரணம். சொல்லுங்க, இதில் என்ன புனிதம் இருக்குது? நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் மீறி இருக்காங்க இல்லையா? ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் குழந்தைகளை கொள்றதுக்கு, அங்கிருந்த பெண் குழந்தைகளை கொள்றதுக்கு குண்டு வச்சிருக்கேன். இவனை என்ன சொல்லி திருத்துறது? அதுவும் சாதாரண மக்கள் இவங்கள்ட்ட போரா, இவங்க முன்னாடி நின்று போர் புரிஞ்சவங்க கிடையாது, குழந்தைகள்ட்ட போய் குண்டு வச்சிருக்கேன், இவனை போய் பேசிக்கிட்டீங்க. அப்போ எதுக்காக குண்டு வச்சேன்? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் உனக்கு சுய புத்தின்னு ஒன்று வரும். எதை பற்றி? ஆப்கானிஸ்தானை பற்றி. அவன் ஏன் வச்சானா, அங்கே பஸ்துன்ற இனக்கும்பல் தான் பெரிய லெவலில் நிலப்பரப்பை ஆள்றாங்க, பெரும் நிலச்சுமந்தாரம். அவங்க தான் அவங்க தான் தாலிபான்களில் பெரிய லெவலில் பெரும் தலைவராக இருக்காங்க. அங்கே ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு பெரிய லெவலில் முனைப்பு காட்டுறதும் இதே இன மக்கள் தான். இவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினா இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களாக இருக்கக்கூடிய கசாரா என்ற கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்களை பிடிக்காது. எப்போதுமே இவங்க மீது ஒரு பெரும் அடக்குமுறைகளை ஏவுறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த குண்டுவெடிப்பு. ஏன்னா இதில் பெரும்பாலும் படிக்கக்கூடிய குழந்தைகள் ஹசாரா இனத்தை சேர்ந்த குழந்தைகள் தான். இந்த பெண் குழந்தைகள் படிக்கிற இடமா பார்த்து குண்டு வச்சு அந்த இனத்தையே ஒரு அடக்குமுறைக்கு உருவாக்கினாங்க. அதுக்காக தான் குண்டு வச்சாங்க. ஆனால் புரியுதா? இப்போ என்ன ஆப்கானிஸ்தான் நடக்குன்னு புரியுதா? அங்கே இருக்கிற கும்பலுக்கு காசு தேவையில்லை, பணம் தேவையில்லை. அவங்க தங்கள் நோக்கத்துக்காக செயல்படுறாங்க. ஏதாவது அறிவு இருக்கிறாங்க அப்படி பேசுவானா? நான் கேட்குறேன், எவனா அறிவு இருக்கிறது பேசுவானா? எனவே இந்த ஒரே எடுத்துக்காட்டை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். பிற மதங்களையோ இல்லை பிற நம்பிக்கைகளையோ இல்லை பெண்கள் மீதான ஒடுக்குமுறைகளையோ இல்லாட்டி தீவிரவாதத்தை இவங்க சொன்னாங்க ஒரு லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டை எதையுமே இவங்க பின்பற்றக்கூடிய நபர்கள் கிடையாது. இது ஒரு காட்டுமிராண்டு கும்பல் தான். இந்த கும்பலுக்கு தேவை அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும். அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றதுக்காகவே நீங்கள் கஞ்சாவை கடத்தி போதுமான அளவுக்கு காசை வெளிநாடுகளுக்கு வாங்கி, இதுதான் இந்த கும்பலுடைய அடிப்படை குணாதிசயமே. இது எதுவும் புரியாமல் இங்கே உட்காந்துட்டு தாலிபனுக்கு ஆகவா பேசியிருக்கேன். இவன் என்ன சொல்லி திருத்துறது? நான் கேட்குறேன், மதம் என்பதை தாண்டி வேற என்ன காரணம் இருக்க முடியும்? இங்க இருக்கக்கூடிய நபர்கள் தாலிபனை ஆதரிக்கிறதுக்கு வேற எதுவுமே கிடையாது. தாலிபன்களை பத்தி எந்த அறிவும் கிடையாது. ஆனா அவன் இஸ்லாமிய நாடு அறிவிக்க போறானா? அப்ப நம்ம முழுமையா ஆதரிப்போம். ஏன்? நம்ம இஸ்லாமியர். அதுக்காக பெண்களை கண்ணியமாக நடத்துவார்கள். உலகம் முழுவதும் பயப்படுறது தாலிபன்கள் வந்துட்டாங்கன்னா பெண்கள் அடக்குமுறைதான் அதிகமா இருக்கு. காபூல்ல படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் கூடிய பெண் குழந்தைகள் பயந்து தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. விமான நிலையங்களை நீங்களே பாத்தீங்க. அங்கிருந்து தப்பிச்சு ஓடக்கூடிய இல்லை அங்கே வேலை பார்த்த நபர்கள் எல்லாமே தேடுங்க. அங்கே இருந்த ஒரு முக்கியமான கவர்னர், ஒரு பெண் கவர்னரை பிடிச்சி போயிட்டாங்க தாலிபன்கள். இங்கே உட்காந்து எனது வசனம் பேசியிருக்காரு, இவர் பெண்களை கௌரவமாக நடத்துவார்கள். தாலிபன்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னையும் சரி, வந்ததுக்கு அப்புறமும் சரி, நீங்கள் பர்தானியமாக உங்களால் போகவே முடியாது. முகம் தெரிஞ்சாலே சுட்டு கொண்டுருவான். அந்த அளவுக்கு அடக்குமுறைகள் இருக்கும். நீ வேலைகள் பார்க்குறீங்களே, அது ஆண்கள் இருக்க பகுதியில் வந்து வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் வெளியே போகிறதா இருந்தால் கூட ஆண்களுடைய துணையில், அதுவும் வீட்டிலுடைய ஆண்களுடைய துணையில் தான் வெளியே போக முடியும். நீங்கள் ஒரு இடத்துல சத்தமாக பேச முடியாது, சத்தமாக சிரிக்க முடியாது, தேவையெல்லாம் பேசவே கூடாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட அடக்குமுறைகள் இருப்பதனால தான் அங்கே பெண்கள் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அவங்களுடைய சுதந்திரத்துக்காக பெரிய அளவில் பாடுபட்டு போது இங்கே உட்காந்து ஆப்கானிஸ்தானுக்கு குரல் கொடுத்துருக்காங்க. சமீபத்தை வந்து செய்தி பாருங்கள், தாலிபான்கள் பொறுப்பேற்ற அடுத்த நாளே என்னது, பெண்களுக்கான முழு சுதந்திரமும் கொடுக்கப்படும். எதன் அடிப்படையில்? சரியத்துலாவின் அடிப்படையில். இந்த விவகாரத்திலே நான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வகாபிசம்ன்ற விஷயத்தை பற்றி நான் தெளிவுபடுத்த வேண்டியிருக்குது. அடிப்படை மட்டும் தெளிவுபடுத்துகிறேன், தயவுசெய்து தேடி பார்த்துக்கோங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலும் அதாவது சமீப காலங்களில் சவுதி அரேபியாவுடைய கை ஓங்கினதுக்கு அப்புறம் உலகம் முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு பெரிய நான் காட்டிக்கிறதுக்காக சவுதி அரேபியா முயற்சி பண்ணுது. அதுக்காக தனக்கு வரக்கூடிய எண்ணெய் வளத்தால் வரக்கூடிய காசை வாங்கி இறக்கிறான் உலகம் முழுவதும். இதன் மூலமாக என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சவுதி அரேபியாவுக்கு ஒரு பெரிய சவுதி அரேபியாவுடைய கலாச்சாரம் இருக்குல்லையா, அதுதான் இஸ்லாமியோட கலாச்சாரம் மாத்திரக்கான முயற்சி நடக்குது. அதன் வெளிப்பாடு தான் பர்தா தான் இஸ்லாமியருடைய பெண்களுடைய உடையவே மாறி போச்சு. இது ஈராக்கில் கிடையாது, எகிப்தில் கிடையாது, ஆப்கானிஸ்தானோட கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். சவுதி அரேபியாவுக்கு இந்த கலாச்சாரம் தான், ஆனால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியோட கலாச்சாரமே அதை மாற்ற ஆரம்பிச்சுதான். அது பேர் தான் வகாபிசம். வகாபிசம் என்னன்னா, தீவிரமாக சுத்தமான இஸ்லாமை பரப்புறன்ற பேரில் ஒரு தீவிரமாக ஒரு மிக மோசமான இஸ்லாம் கோட்பாடுகளை பரப்பிக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்திய இஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்தியாவில் இஸ்லாம் வந்த வழின்றது பெர்ஷியன் வழியாக வந்துச்சு. அதனுடைய தாக்கம் தான் அதிகமாக இருக்குமே தவிர்த்து சவுதி அரேபியாவோட தாக்கம்ன்றது சமீப காலத்தில் அதிகரிக்குது. சுமார் 500 வருடங்களுக்கு மேலே முகலாயர்களுடைய ஆட்சி இருந்திருக்கு சரியா. நீங்கள் பாபரில் ஆரம்பித்து அக்பரை தொட்டு அவுரங்கசீப் வரைக்கும் ஜஹாங்கீரில் ஆரம்பித்து யாரை வேணால் பிடிச்சி எடுத்துக்கோங்க. அவங்களுடைய ராணிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ராணிகள் ஏதாவது ஒரு புகைப்படம் இப்படி பார்த்துருக்கீங்களா? இப்படி பார்த்துருக்கீங்களா? இப்படி தான் பார்க்க முடியும். நீங்க எந்த ராணின்னு நான் சொல்ல வரல, நீங்களே தேடிக்கோங்க. எந்த ராணியை வேணா எடுத்துக்கோங்க. இதையே நான் சொல்றேன்னா,
இதுதான் இந்திய இஸ்லாமியருடைய கலாச்சாரமாகவே இருந்துச்சு. பல இடங்களில் நமக்கு விவரம் தெரிஞ்சு கிராமங்கள் ஆரம்பித்து நகர்ப்புறங்கள் வரைக்கும் இஸ்லாமிய பெண்களுடைய உடைன்றது இந்த போட்டிருக்க துணி எடுத்து தலையை மூடிப்பாங்க, இவ்வளோதான். கரெக்டாக ரொம்ப நம்ம போட்டு அவங்க போட்டு அழுத்துறது கிடையாது, போதுமான அளவுக்கு சுதந்திரம் இருந்துச்சு. ஆனால் பாருங்கள், சமீப காலமாக இதுதான் இஸ்லாமியர் கோடு, இதுதான் இஸ்லாமியோட கலாச்சாரமே ஒரு பெரிய அளவில் ஒற்றை கலாச்சாரத்தை போய் நகர்ந்துருக்கோம். எந்த உலகத்திலும் ஒற்றை கலாச்சாரத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய எந்த ஒரு விஷயமே ஏற்புடையது அல்ல. நான் இதுதான் திரும்ப சொல்கிறேன், எகிப்துக்கு ஒரு வரலாறு இருக்குது, ஈரானுக்கு ஒரு வரலாறு இருக்குது, ஈராக்கு ஒரு வரலாறு இருக்குது, துருக்கிக்கு ஒரு வரலாறு இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு வரலாறு இருக்குது, இந்த படி இந்தோனேஷியாவுக்கு ஒரு வரலாறு இருக்குது. இவங்க எல்லா பேரும் தங்களுடைய கலாச்சாரத்தை விட்டு கொடுத்துட்டு ஒட்டுமொத்த கலாச்சாரத்தை விட்டு சவுதிக்கு அடிமையாக போக முடியாது. இறுதி எடுத்துக்காட்டு என்னன்னா இந்த புத்தாஸ் ஆஃப் பாமியன். இதையே நான் வைக்கிறேன் அப்படின்னா, சென்ற 2001 தாலிபனுடைய ஆட்சி அதிகாரம் தான் இருந்துச்சு. அந்த தாலிபனுடைய ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது அவனுங்க பண்ண இந்த அட்டுரியம் அங்கினுடைய மற்ற எந்த ஒரு நம்பிக்கையும் முற்றிலும் அழிப்பதான் அவங்க வேலையை, குண்டு வச்சு தகர்த்தாங்க. அதாவது ஆப்கானிஸ்தானில் ஒரு காலத்தில் அது புத்திசமும் இந்துக்களும் இருந்த நாடு, அதுதான் அவனுடைய கலாச்சாரம், அதுதான் அவனுடைய வரலாறு. ஆனால் அந்த வரலாறு இருக்கக்கூடாது. அது ஒட்டுமொத்த வரலாறையும் பிரதிபலிக்கக்கூடிய எந்த ஒரு கட்டிடத்தையும் எந்த ஒரு சிலையும் எந்த ஒரு கண்டுபிடிப்பையும் முழுமதுமாக குண்டு வச்சு அழிக்கிறதுன்னு தீர்மானமாக தெரிஞ்சானுங்க. யார் தாலிபன்கள் அப்படி வச்சு குண்டு வச்சானுங்க, இந்த புத்தா சிலையில் குண்டு வச்சு தகர்த்தானுங்க. இது நடந்தது 2001. அவ்வளோ அளவுக்கு இவனுங்க மற்ற நம்பிக்கைகளை மதிக்கக்கூடிய ஆளு. பதிவோட இறுதியாக நான் சொல்ல விரும்புவது என்னென்னா, இந்த மௌலான சம்சதியுடைய பதிவை போட்டு கண்டிச்சதுமே கூட ஒரு இஸ்லாமிய நண்பர் தான், அதோடைய பதிவு இருந்தா இருக்கு. அதுதான் மிக முக்கியமான குணம். அதாவது அந்த சமூகத்திலேயே இந்த மாதிரி நடவடிக்கை ஈடுபடக்கூடிய நபர்களை கண்டிக்கிறாங்க. ஆனால் பிரச்சனைனா அந்த மாதிரி கண்டிக்கக்கூடிய நபர்களுக்கு எதிராக அதிக குரல்கள் வருது. அந்த மாதிரி கண்டிக்கக்கூடிய நபர்கள் மனதளவில் கண்டிச்சாலும் கூட வெளிப்படையாக இருக்க போய் கண்டிச்சுக்கிட்டு நம்ம சமூகத்தில் நமக்கு எதாவது பிரச்சனை வந்துருமோனு அச்சப்படக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. உண்மையிலேயே நிறைய பேருமே கூட பெரும்பாலும் யாரும் தீவிரவாதத்தை விரும்புறது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி தீவிரவாத கும்பலை ஆதரிக்கிற கும்பல் இருப்பாருங்க, அந்த தீவிரவாதிகளுக்கு பயந்துட்டு அமைதியாக இருக்காங்க. அந்த மாதிரி அமைதியாக தயவுசெய்து இருக்கவே இருக்காதிங்க. இந்த மாதிரி சம்சதி மாதிரி ஆட்கள்னால ஒட்டுமொத்த இஸ்லாமியும் கெட்ட பேர் தான் வரும்.